உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய தொலைக்காட்சி ஊழியங்கள் மூலம் அநேக பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று கேட்டு கர்த்தரை நாங்கள் மையப்படுத்துகிறோம் நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்களும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மயப்படுத்துவோம் இந்த அருமையான நேரத்தில் உங்களுக்காக ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறோம் எங்களை நேசிக்கின்ற அன்பான பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தை கேட்பவரே நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிகிறேன் ஆண்டவரே இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் எவ்வளோ தேவையோடு மக்கள் வாழ்ந்து அப்பா அவர்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியா செபிக்கிற நண்டவரை இப்பொழுது பலப்படுத்தும் ஆசீர்வதி என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே யார் உங்களை இந்த நாட்களிலே கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் உங்களை தூக்கி விடுகிற நல்ல தேவனாயிருக்கிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் தேவன் தம்முடைய அன்பின் கரத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து வருகின்ற நாட்களிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என் அன்புக்குரிய சகோதரி சகோதரியே கடந்த நாட்களிலே இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து வந்திருக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி சமாதானம் சந்தோஷம் நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு நாள் போதும் உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்ற ஒரு நாள் போதும் உன் கண்ணீரை துடைக்க இந்த ஒரு நாள் போதும் உன்னுடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியாத அற்புதங்களை செய்ய இந்த ஒரு நாள் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமை அன்புக்குரிய சகோதரி சகோதரியே இந்த நல்ல நாட்களில் கூட கர்த்தரிடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகின்றது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே உங்களுடைய ஜபத்தை கேட்க ஆண்டவர் எப்பொழுதுமே சித்தமாயிருக்கிறார் உங்களுடைய ஜபத்தை கேட்க அவர் அவருடைய செவிகள் எப்பொழுதும் உங்கள் மேல் உங்களுடைய ஜபத்து மேல் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் உங்களே பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதற்கு ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு அற்புதம் செய்யும்படியாக சீக்கிரமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெறும்படியாக சீக்கிரமாய் உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்படியாக அவர் உங்களுடைய ஜெபத்தை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆமை நண்புக்குரிய சகோதரி சகோதரியே ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் சாட்சிகள் என்னிடத்தில் இருக்கிறது ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஜபத்தை கேட்கிறார் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய இருக்கிறார் ஆமை நண்புக்குரிய சகோதரி சகோதரியே இந்த நல்ல நாட்களிலும் கூட உங்களுடைய ஜபத்தை கேட்க இருக்கிறார் நான் ஒரு முறை நைசீரியா தேசத்துக்கு ஊழியங்களுக்காக சென்றிருந்தேன் நான் விமானத்தில் பிரயாணம் பண்ணும்போது நைசீரியாவை நெருங்கி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது துபாயிலேருந்து ஏழரை மணி நேரம் என் அன்புக்குரியவர்களே ஏழரை மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் கடந்தாச்சு இன்னும் ஒரே ஒரு மணி நேரம் தான் இருக்குது இதுக்குள்ள ஒரு அலவுன்ஸ்மெண்ட் வருது பைலட்டிலிருந்து பைலட்டுலேருந்து ஒரு அலவுன்ஸ்மெண்ட் வருது ஐயா வானிலை சரியில்லை ரொம்ப மோசமாக இருக்கிறது ஆகவே உங்கள் பெல்ட்டை போட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு எச்சரிக்கை துணி வந்தது எல்லாரும் பெல்ட்டை போட்டுக்கொண்டோம் ஆனால் ரொம்ப குலுங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃப்ளைட்டு மறுபடியும் அலவுன்ஸ்மெண்ட் வருது கொஞ்சம் ஆபத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் வானிலை சாதகமாக இல்லை ஆகவே என்ன செய்யறது என்று தெரியவில்லை என்பதை போல அந்த மாலினி அந்த பைலட் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் என் அன்புக்குரியவர்களே இன்னும் ஃப்ளைட்டு ரொம்ப குலுங்க ஆரம்பிச்சிருச்சு கீழே மேலே அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஒவ்வொருவரும் ஃப்ளைட்டில் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என் அன்புக்குரியவர்களே அந்த விமானத்தில் பிரயாணம் செய்தவர்கள் அநேக ஆப்பிரிக்கன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லோரும் ஜபிக்க ஆரம்பித்தாங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் ஃப்ளைட்டில் இருக்கிறேன்னா வேறு எங்கேயாவது இருக்கிறேன்னா எனக்கு தெரியல போகிறங்கிற அந்த மண்ணில் வந்துருச்சு எல்லாத்துக்குமே அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான சூழ்நிலை எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் முறைகளை நான் ஃப்ளைட்டில் போயிருக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அந்த வானிலை மோசமாகி ஃப்ளைட்டு மேலே கீழே அங்கு இங்கே ஜம்ப் பண்ணுறத நான் ஒரு நாள் பார்த்ததே இல்லை ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் வேதனையான ஒரு அனுபவம் அப்பொழுது நானும் கூட ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தான் ஜெபித்தேன் ஆண்டவரே நான் உங்களிடத்து வர ஆசை தான் ஆனால் அதை விட ஒரு ஆசை என்னுடைய இந்தியா தேசம் இன்னும் ரசிக்கப்பட வேண்டும் இன்னும் நான் என்னுடைய தேசத்தில் ஊழிய செய்ய வேண்டும் இன்னும் அநேக பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும் அதற்காச்சி என்னை ரட்சித்து ஆண்டவரை ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே என்று நான் ஜெபித்தேன் என் அன்புக்குரியவர்களே அந்த மாலினி எதோ சொல்கிறாரு அவருடைய ப்ரொனன்சியேஷன் எனக்கு புரிய மாட்டேன்ருச்சு என் அன்புக்குரியவர்களே அந்த ஆபத்தில் எதோ சொல்கிறாரு ஃப்ளைட்டில் எல்லாரும் சத்தம் ஓலம் போடுறாங்க மரண ஓலம் என்று என்னால் சொல்ல முடியும் அப்படி இப்படிதான் மரண ஓலம் கேட்க ஆரம்பித்து விட்டது அவருடைய கண்ட்ரோல் இல்லைங்கிறது மாத்திரம் அந்த சூழலை வைத்து நான் தெரிந்து கொண்டேன் என் அன்புக்குரியவர்களே கடைசியாக பதினைஞ்சு இருபது நிமிஷத்துக்கு பிறகு அதுக்கப்புறமா ஆண்டருடைய ஆளுகே என்னால் அவருடைய கரத்தை என்னால் காண முடிந்தது தேவனுடைய கரம் அந்த ஃப்ளைட் மேலே இறங்கி வருவதை நான் பார்த்தேன் மாலினி மேலே இறங்கி வர்றதை பார்த்தேன் என் அன்புக்குரியவர்களே வானிலை ஆண்டவர் அதட்டுவதை நான் பார்த்தேன் காற்றையும் அங்கே வீசுகின்ற அந்த காற்றையும் சூறாவளியும் அந்த மேகமூட்டங்களுக்கு ஆண்டவர் கற்களை போடுவதை நான் பார்த்தேன் அப்போதுதான் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே அது கட்டுக்குள்ளாக வந்தது அந்த விமானம் கட்டுக்குள்ளாக வந்தது ஆண்டவர் அன்னைக்கு பெரிய காரியத்தை செய்தார் எனக்கு ஆயுசை கூட்டி கொடுத்தார் காரணம் என்ன தெரியுமா ஜபந்தான் இன்னைக்கு கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் உங்களோட வாழ்க்கை கண்ணீரோடும் கவலையோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் நீ எதை கேட்பாயோ அதை நான் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் நான் உனக்கு அற்புதம் செய்ய இருக்கிறேன் உனக்கு விடுதலை தர ஆயத்தமாயிருக்கிறேன் உன் கண்ணீரை தொடைக்கணன் ஆயத்தமாயிருக்கிறேன் இதுவரைக்கும் கண்டிராத அற்புதத்தை காணப்போகிறாய் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய போராட்டத்தை நீ சந்தித்து இருக்கலாம் சத்துருக்களுடைய போராட்டத்தினால் நீ வாடிப்போய் சோர்ந்து போய் நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் உன் குடும்பத்தில் எழுந்த பிரச்சனை பிள்ளைகள் மூலம் வந்த பிரச்சனை கணவன் மூலம் வந்த பிரச்சனை இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலையில் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு அற்புத செய்ய போகிறேன் நான் உனக்கு விடுதலை தரப்போகிறேன் நீ ஜெபி கர்த்தர் உன்னுடைய ஜபத்தை கேட்ட அற்புத செய்வார் விடுதலை தருவார் சுகத்தை தருவார் கடன் பிரச்சனை விடுதலையாக்குவார் குடும்ப பிரச்சனை விடுதலையாக்குவார் ஆவிக்குரிய எல்லா போராட்டங்களையும் விடுதலையாக்குவார் பில்லி சுனியை கட்டுறது விடுதலையாக்குவார் உன்னை ஆசிர்வாதித்து நிச்சயமாய் உன்னை உயர்த்தப் போகிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஆமை அன்புக்குரியவர்களே நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் பாஸ்டர் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆனால் எங்களுடைய ஜபத்துக்கு சரியான பதில் வர மாட்டேங்குது என்று நீங்கள் சொல்லலாம் ஒரு ஒருமுறை செக் பண்ணுங்க நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் செக் பண்ண வேண்டுமாய் விரும்புகிறேன் ஆமை அன்புக்குரியவர்களே அல்லுவையா முதலாவது என்ன என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாவத்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைக்கக்கூடாது யூ சுட் நாட் டெபாசிட் த சின் இன் யுவர் லைஃப் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது என் அன்புக்குரியவர்களே சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபதாவது வசனம் சொல்லுகிறது என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எப்போ தெரியுமா பதினெட்டாவது வருஷத்தில் சொல்லுகிறது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சொல்லுகிறார் ஆமை அன்புக்குரியவர்களே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பாவத்தை வைத்திருப்பீர்களானால் உங்களுடைய இருதயத்திலே கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களை வைத்திருப்பீர்களானால் கர்த்தருக்கு வேண்டாத காரியங்களை பெருப்பூட்டுகின்ற காரியங்களே ஆண்டவருக்கு வேதனை கொடுக்கக்கூடிய காரியங்களை இன்னும் நீங்கள் தொடரும்படியாக உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக நீங்கள் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் உங்களுடைய ஜபத்தை கேட்டார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக நீங்கள் பாவத்தை வைத்திருக்கவில்லை என்ற அர்த்தம் ஏனென்றால் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டுல உங்க என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி செவிகொடார் என்று சொல்லுகிறார் ஆமை அன்புக்குரிய சகோதரி சகோதரியே இருதயத்திலே பாவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே பாவத்தை விடாதபடி பாவத்தை உங்கள் இதயத்தில் வைத்து கொண்டு நீங்கள் உபாசை இருந்து ஒரு பயனும் இல்லை கண்ணீரோடு ஜபித்து ஒரு பயனும் இல்லை ஊழியக்காரணத்தில் போய் நல்ல அருமையான ஊழியக்காரத்தில் போய் ஒரு நல்ல காணிக்கை கொடுத்து ஜபிப்பதில் அர்த்தமே இல்லை ஆண்டவர் ஜபம் கேட்க மாட்டார் என் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு எது உங்களையும் தேவனையும் கொண்டிருக்கிறதோ எந்த உங்களையும் தேவனையும் பாவனையும் வேறுபடித்து அந்த பாவத்தை விடுமுடியாக நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும் ஈவன் இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய பாவத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய பாவத்தை உணர்த்தி உணர்த்தி கொண்டிருக்கிறார் எது உங்களுக்கு தடை தடைசுவரா இருக்குதோ எந்த பாவம் தடைசுவரா இருக்குதோ எந்த பாவத்தினால் நீங்கள் பலராதபடி தடுத்துக் கொண்டிருக்கீங்களோ உங்களை பாவத்தை பரிசு தாவு என உணர்த்தி கொண்டிருக்கிறார் அந்த பாவத்தை விட்டு விலகுங்கள் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதனால் ஒருவேளை நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அதை விட்டு விடுங்கள் அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய மய்மையை காண்பீர்கள் அப்பொழுது விடுதலையை காண்பீர்கள் அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் மழையை போல பணியை போல வரும் என்ற சொல்லுகிறார் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இன்னைக்கு வார்த்தைகள் சரியா இல்லாத போதும் கூட ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டார் இருதயத்தில் நீங்கள் பாவ சிந்தை உடையவர்களாயிருந்தாலும் ஆண்டவர்களுடைய சபத்தை கேட்க மாட்டார் ஆகவேதான் இன்னைக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படியாக உங்களுக்கு இந்த நாளில் அற்புதம் நடக்கும்படியாக இந்த நாளில் உங்களுக்கு சுகம் உண்டாகும்படியாக இந்த நாளில் உங்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாக இன்னைக்கு கர்த்தரோடு ஒப்புரவாங்கள் அப்படியாகி நீங்கள் ஒப்புரவாகலானால் இன்னைக்கே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அது மாத்திரமல்ல ரெண்டு நாளாகமும் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அதுக்கப்புறமா தான் ஜெவம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என் அன்புக்குரியவர்களே அவருடைய நாமும் தரிக்கப்பட்டால் போதாது வேதம் சொல்லுகிறது உங்களை நீங்களே தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆம் என் அன்புக்குரியவர்களே ஜஸ்ட் ஜபத்தில் மாத்திரம் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தாழ்மை என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொருடைய ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த தாழ்மையின் ஆவி வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் யார் தாழ்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் அவர்கள் அற்புதத்தை காண்பார்கள் அப்பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகும் ஆண்டர் சொல்றாரு எனக்கு முன்பாக நீ தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பையானால் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் விடுதலை உண்டாகும் என்று சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மேல் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் என்னை எனக்கு அன்பான அந்த சகோதரனே சகோதரிய இன்னைக்கு தாழ்த்தி கொடுங்கள் யார் தாழ்த்தப்படுகிறார்களோ யார் அவருடைய வாழ்க்கையை தாழ்த்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கிருபை உண்டாகும் யாக்கோபின் நிருபம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அதைத்தான் நாம் படிக்கிறோம் யார் தம்முடைய வாழ்க்கையிலே தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கிருபை உண்டாகும் ஆமை அன்புக்குரிய சகோதரி சகோதரியே இன்னைக்கு தாழ்மை இல்லாதபடி ஜெபிக்கிறார்கள் தாழ்மை இல்லாதவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போவதில்லை ஜெபத்தை ஜபத்தை ஒரு நாள் கேட்க போவதில்லை அவர்களுக்காக ஜபித்தாலும் கேட்க மாட்டார் பிறருக்காக ஜெபித்தாலும் கேட்க மாட்டார் யார் தாழ்மையுடைய தாழ்மை சிந்தையோடு ஜெபிக்கிறார்களோ தாழ்மையின் வாழ்வை கடைப்பிடிக்கிறார்களோ சிம்பிள் வாழ்க்கை யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என் அன்புக்குரிய சகோதரன் சகோதரிய ஆண்டவர் சொன்னார் இருபதாவது அதிகாரம் எக்ஸோடர்ஸ் யாத்திராக இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷத்தில் சொன்னார் எனக்காக ஒரு மண்ணாலான பலிபீடத்தை உண்டாக்கு அப்பொழுது நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆமை அன்புக்குரியவர்களே மண்ணாலான பலிபீடம் என்பது தாழ்மையைத்தான் குறிக்கிறது இப்பொழுது நான் உங்களிடத்தில் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒருவேளை ஆண்டவர் இடத்தில் வந்து மகனை எனக்காக ஒரு மண்ணாலான பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்வாரானால் நான் என்ன செய்ய வேண்டும் குனிய வேண்டும் எவ்வளவாய் குனிய வேண்டும் என்னுடைய கைக்கு மண்ணும் வருமளவு நான் குனிய வேண்டும் எத்தனை முறை குனிய வேண்டும் அது சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய பலிபீடத்தை கட்டுகிறேனோ அவ்வளோ மண்ணு தேவைப்படும் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்னை நானே குனிய வேண்டும் நான் குனிந்து குனிந்து மண்ணை எடுக்க வேண்டும் இந்த குனிவது என்பது எதை குறிக்கிறது என்றால் தாழ்மையை குறிக்கிறது என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே தாழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே கீழ்ப்படிதலும் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் தாழ்மையின் ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்களா ஒருமுறை சிந்தித்து பாருங்கள் யார் தாழ்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும் அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார் இன்னைக்கு எத்தனை பேர் கீழ்படுறீங்க ஒருமுறை யோசனை பண்ணுங்க அது மாத்திரமல்ல தாவிதுடைய வாழ்க்கையிலே மற்றொரு காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும் தாவிது தன்னுடைய தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அப்பொழுது அவர் பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தி அதன் பிறகு ஜெபிக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவனுடைய ஜபத்தை கேடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமை நண்புக்குரிய சகோதரனே சகோதரியே நீங்கள் பிறருக்காக ஜபிக்கும் போது தேசத்துக்காக ஜபி ஜபிக்கும் போது உங்கள் குடும்பத்துக்காக ஜபிக்கும் போது ஈவன் உங்களுக்காக ஜபிக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உங்களை நீங்களே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பது மாத்திரம் அல்ல நீங்கள் ஆண்டவருக்கு பலியை செலுத்த வேண்டும் எப்படிப்பட்டதான பலி அந்த நாளுக்கு பழைய ஏற்பாட்டு பலி அல்ல என் அன்புக்குரியவில்லை புதிய ஏற்பாட்டு பலிகளை நாம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது ரெண்டு சாமிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்தை படிங்க வேதம் செலுகிறது அங்கே தாவிது கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் இஸ்ராயல் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று நாம் வேதத்திலே படிக்க முடிகிறது ஆம் என் அன்புக்குரியவர்களே நாம் பலிகளில் செலுத்தவும் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் என் அன்புக்குரியவர்களே பலிகளில் உன்னதமான பலி துதி பலி நீங்கள் கர்த்தருக்கு துதிப்பலி செலுத்த வேண்டும் ஆண்டவருக்காக துதி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆராதனையில் இருக்கிற மகிமை இந்த உலகத்தில் வேற எதிர்க்க எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறோமோ அவ்வளவு கர்த்தருடைய மகிமை நாம் காண முடியும் ஆம் அன்புக்குரியவர்களே வேதம் சொல்கிறது சங்கீதம் ஐம்பதுல இருபத்தி மூணு என்ன சொல்கிறது பலிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே அது மயிப்படுத்துகிற ஒரு இருக்கிறது எவளுக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்களோ துதியை செலுத்துகிறீர்களோ அவளுக்கு அவ்வளவு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அவளுக்கு அவ்வளா நீங்கள் விடுதலை பெற முடியும் அவளுக்கு அவளா நீங்கள் அற்புதத்தை பெற முடியும் ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லுகிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய சமயம் வந்துவிட்டது உனக்கு அற்புதம் செய்ய வேண்டிய சமயம் வந்துவிட்டது நீ எனக்காக பலிபிடத்தை அல்ல எனக்காக நீ பலியை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னொரு பலி கூட இருக்குங்க அது கர்த்தருக்கு கொடுப்பது பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது நீங்கள் படியுங்கள் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் கொடுத்த அந்த உதவிகள் நீங்கள் கொடுத்த நின் அந்த உதவிகள் நீங்கள் கொடுத்த அந்த தர்ம பணம் நீங்கள் கொடுத்த காணிக்கை இது முழுவதும் ஆண்டவருக்கு ஒரு பலியாக செலுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார் ஆமை அன்புக்குரியவர்களே நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஊழியர்களை தங்குவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு யார் யார் பலியை ஆயத்தமாக இருக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையிலே உங்களுடைய ஆண்டவர் கேட்க இருக்கிறார் என் அன்புக்குரிய சகோதரி இந்த நாட்கள் ஆபத்தோ ஆபத்தின் நாட்கள் கொடிய காலங்கள் என்று நீ அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் திமத்துக்குள்ள ரெண்டாவது நிருபம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே ஆமை அன்புக்குரியவர்களே கொடிய காலங்களே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கூடியவர்களாக இருக்கிறோம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் யோசிக்க வேண்டும் இன்னொரு காரியம் என்னவென்றால் நீங்கள் கேட்பது கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பிட வேண்டும் அது அது தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றாத போல இருக்க வேண்டும் தேவனுடைய வசனத்துக்கு கேட்பது ஏற்றார் போல் இல்லைவென்றால் அதன் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்க மாட்டார் நீங்கள் கேட்க கேட்கின்ற காரியங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு போல் இருக்க வேண்டும் அதைத்தான் யோகான் எழுதின முதல் நிருபம் அஞ்சாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் படிக்கிறோம் இன்னைக்கு கூட கூட வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார் விடுதலை செய்ய போகும் விடுதலை தரப்போகிறார் சுகத்தை தரப் போகிறார் கடன் பிரச்சனைன்னு உங்களை விடுதலையாக்கப் போகிறார் உங்களோட வாழ்க்கையிலே சமாதானத்தை தேடி அலைந்து ஓடி ஓடிக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தரப் போகிறார் அற்புதம் செய்ய போகிறார் தேவனின் நாமம் உங்கள் மூலம் மயப்படுத்தப்படப் போகிறது உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ண போகிறேன் எங்களை நேசிக்கின்ற அன்பான பிதாவே இந்த அருமையான வேலையிலே ஆண்டவரே தகப்பனை ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் இப்பொழுது விடுதலை உண்டாகும்படி ஆட்சேபிக்கிறேன் யார் யார் இந்த ஆண்டவரே ஜபத்தை ஆண்டவரே ஆண்டவர் கேட்கிறார்களோ ஆண்டவரை யார் யார் ஜபம் பண்ணிக் கொண்டிருக்கார்களோ அவளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன் பாவத்தில் இருந்து முழுமையான விடுதலை தரும்படி ஆட்சேபிக்கிறேன் பரிசு தாவியானவர் இறங்குவாராக தேவ பிரசனம் இறங்குவதாக பரிசு தாவிய மகிமை இப்பொழுதே இறங்கும்படி ஆட்சேபிக்கிறேன் இப்பொழுதே எங்கள் மேல் அசைவாடு மாண்டவரே அசைவாடு மாண்டவரு நீங்கள் அசைவாடினால் எங்களுடைய கட்டுக்கள் அருந்து போகும் எல்லாவிதமான பில்லு சுரிய கட்டுக்கள் ஆண்டவரே சுட்டரிக்கப்படும் எல்லாவிதமான வியாபாரம்

நீர் பலப்படுத்தும் ஏசுவன் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மளுடைய ஜபத்தை கேட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களோடு இன்னைக்கு கர்த்தர் பேசியிருப்பாரனால் தேவை செய்து மூலம் உங்களை தொட்டிருப்பாரனால் உங்களுடைய சந்தோஷத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த டிவி ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மாத்திரமல்ல உங்களுடைய எந்த ஜபம் உதவி வேண்டுமானாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம் உங்களுடைய ஜெப உதவிகளை என்ன ஏண்ட கூட வரும் என கூட அனுப்பி வைப்பாங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அற்புதம் செய்வார் ஆசீர்வாதத்தை தருவார் உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம் இப்பொழுதே உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் இந்த டிவி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படியானால் உங்கள் காணிக்கைகளை நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்களுடைய வங்கி விலாசம் அக்னி ட்ரஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் மூன்று ஐந்து ஏழு இரண்டு 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 நான்கு நான்கு மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின் பிரான்ச் ராஜமுந்திரி இப்பொழுது எங்கள் டெஹிச் அக்னி ஊழியத்தை சோசியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணலாம் எங்கள் முகவரி டாக்டர் தாமஸ் அக்னி ஊழியங்கள் துமராவா ராஜமகேந்திரபுரம்